ஏய் ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு தாய்லாந்து பேய் படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட பேர் கோஸ்ட் வைஃப். தாய்லாந்து பேய் படம் சொல்லவா வேணும், ஆனா இந்த படத்தோட எண்ட்ல ஒரு தரமான ட்விஸ்ட் ஒன்று யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு காத்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க, ஓவரா பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்கும் டெலிகிராம் லிங்கும் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல, அந்த பொண்ணோட தலையில நூலெல்லாம் சுத்தி வச்சிருக்கானுங்க. இப்ப அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற பேய் அவரத்துக்கு புத்த மதத்தை சேர்ந்த ஒரு மதகுரு ஒரு மந்திர வார்த்தைகளை பயங்கரமா சொல்லி அந்த பொண்ணோட தலையில ஒரு அடி அடிச்சதுமே உள்ள இருந்த பேய் அப்படியே பயங்கரமா அலற அப்படி இந்த படத்தோட டைட்டிலும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அங்க அப்படியே சீனை கட் பண்ணா இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களோட பழைய ஊரை விட்டுட்டு புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இன்னைக்குதான் நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வேற. வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, இவ போக வேண்டிய பஸ் போயிடுச்சு, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட என்ட்ரி, நம்ம ஹீரோயின் படிச்சிட்டு இருக்க அதே ஸ்கூல் தான் நம்ம ஹீரோவும் படிக்கிறான். என்ன ஸ்கூலுக்கு புதுசா நீ, இப்பதான் புதுசா வந்து ஜாயின் பண்ணியா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயின் ஆமாங்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. இப்போ நம்ம ஏறி போக வேண்டிய பஸ் போயிடுச்சு, அதனால டாக்ஸி ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை அந்த டாக்ஸில கூப்பிட்டு போறோம். ஏன்னா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பணக்கார விட்டு புள்ள, அதனால காசை பத்தியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. இப்ப ஸ்கூல்ல வந்து இறக்கி விட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப டேங்க்ஸுங்க, கரெக்ட் டைம் கூட்டு வந்து விட்டீங்க அப்படின்னு இந்தாங்க என்னோட பங்கு அப்படின்னு சொல்லி இவர் டாக்ஸில வந்ததுக்கான காசை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறா. அப்படியே நம்ம ஹீரோயின் நடந்து போறப்போ நம்ம ஹீரோவை பார்க்க, நம்ம ஹீரோ அவளை பார்க்க ரெண்டு பேருக்கும் காதல் பத்திக்குச்சு. அப்புறம் என்ன, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, ஒன்னா உட்காந்து படிக்கிறது அப்படின்னு இவங்க ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா காதல் மட்டும் நல்லா பண்றாங்க. அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வீட்டுல படிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு நம்ம ஹீரோ கால் பண்றான். என்ன ஆச்சுடா, ஏன்டா எந்த டைம்ல கால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல நான் உன் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன், வா ஒன்னா உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பழகிட்டு இருக்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அக்கம் பக்கம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி இங்க இருக்கிறது சேப்பு இல்ல, பேசாம நம்ம ரூமுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரூம்ல உட்காந்து படிக்கிறாங்க. இவன் அந்த ரூமுக்கு வந்து படிக்கிறதே ஒரு சாக்க வச்சுட்டு அடிக்கடி ஹீரோயினோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். ஆனா ரெண்டு பேரும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்றதுக்காக நைட்டு தூங்குறப்ப கூட நடுவில் ரெட் கலர் டேப் ஒட்டி வச்சுதான் தூங்குவாங்க. இப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரூமுக்கு வரப்போ திடீர்னு தெரியாதனமா அவளோட சேர்ந்து பெட்ல விழுந்துருவான். ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்துறாங்க. கடைசியில எல்லாமே நடந்து போச்சு. இப்ப கிளாஸ் ரூம்ல நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு அவளை யாரும் கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளவு போயிட்டு பாக்குறா நம்ம ஹீரோட அம்மா அங்க வந்திருக்காங்க. நீ தானடியாது என் புள்ள கூட வெளியே சுத்திட்டு இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பணக்கார வீட்டு பையன் கிடைச்சிட்டா போதும், அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி காசை கரெக்ட் பண்ணலாம்னு பாத்துருவீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோயின ரொம்ப மட்டத்தனமா பேசிடுவாங்க. நம்ம ஹீரோவும் அம்மா கிட்ட, ஏமா அவளை இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லவ அப்படின்னு இவன் எவ்வளவு எடுத்து சொல்ல பாக்குறான். ஆனா அவனுடைய அம்மா கேட்க மாட்டேங்குது. அப்படியே ஹீரோ ஹீரோயினை தனியா கூப்பிட்டு போயிடறான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பழகிற விஷயம் ஹீரோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்காதனால நம்ம ஹீரோவை ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை வெளியூர் காமிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட மெசேஜ் இல்ல, கால் இல்ல, நம்ம ஹீரோயின் நொந்து போயிட்டா போதா குறைக்க நம்ம ஹீரோயின் இப்ப கர்ப்பமா வேற இருக்கா. அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல, இதை பாரு அந்த பையன் போயிட்டாண்டி, இனிமே என்னைக்கு அவன் திரும்பி வரமாட்டான், இப்ப நீ அந்த குழந்தைய பெத்தெடுத்தனா அதை நீ தான் வளர்க்க வேண்டியதா இருக்கும், ஒரு சிங்கிள் மதரா இருந்து ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. அவளை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளை படுக்க வச்சு உள்ள இருக்கிற அந்த குழந்தைய வெளியெடுக்கிறப்போ அவ உடம்புல இருந்து பிளட் பயங்கரமா பிளீட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் வழி தாங்க முடியாம கதறா. பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி போயிடறாங்க. பக்கத்துல நிக்கிறது ஹீரோயினோட பேய். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா ஓடி வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா பக்கத்துல நிக்கிறது நம்ம ஹீரோயினோட ஆத்மா. அவ உடம்புல இருந்து ஒரு சின்ன குழந்தைய வெளியே எடுத்திருப்பாங்கல்ல, அந்த குழந்தைய அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட கையில எடுத்து வச்சிருப்பா. உள்ள போன சோகத்துல கதறி அழுவா பாருங்க. அப்படி அங்க சீனை கட் பண்ணா ஹீரோயினோட அம்மா ஒரு சடங்குக்காக வீட்டுல வந்து ஒரு மந்திர வார்த்தையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அங்க இருக்கிற பீரை பாத்தீங்கன்னா பொத்து கீழே விடும். பிளீஸ்மா நான் செஞ்சது தப்புதான், என் கூட நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கூப்பிடுவாங்க. ஆனா ஹீரோயின் பயங்கரமா கத்துற சத்தம் மட்டும் இந்த அம்மாக்கு கேட்க பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடறாங்க. இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் தங்கியிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங்க போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏய் நாலாவது மடியில ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு செத்து போயிட்டாலாண்டி, அந்த பொண்ணு எப்படி செத்து போயிட்டேன்னு அவளோட அம்மா கார்கிட்ட கேட்டா அவ வாயவே திறக்க மாட்டேதா. அந்த அம்மா வேற இந்த வீட்டை வேற காலி பண்ணிட்டு போகுது. அந்த பொண்ணு எப்படி செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்போ அதுல ஒருத்தன் சொல்றான், ஏய் அந்த அம்மா போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட ரூம் நான் கிராஸ் பண்ணி போறப்போ உள்ள ஏதோ பயங்கரமான சத்தம் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்றான். அதுக்கு இந்த அபார்ட்மெண்டோட ஓனரும், கேக்குண்டா கேக்கும், போன மாசம் வாடகை நீ ஒழுங்கா கொடுத்தியா, ஒழுங்கா அதை கொடுக்க நீ வழியா பாரு, இல்லைன்னா உன் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருண்டா அப்படின்னு சொல்லும் போது அவன் ஜெர்க் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஓனர் காரி கேபினுக்கு வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடறா. அப்படி தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு சத்தம், கண் முடிச்சு பார்த்தா டிவி ஓடிட்டு இருக்கு. இதை ஏன்டா போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆப் பண்ணா அந்த டிவில இவளுக்கு பின்னாடி ஹீரோயினோட பேய் உருவம் வந்து நிக்குது. பயந்து போய் திரும்பி பார்த்தா அந்த உருவத்தை காணும். மறுபடியும் திரும்பி பார்த்தா டிவி தானா ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் டிவி ஆப் பண்ணி பார்த்தா அந்த உருவம் கிட்ட வந்து நிக்க இவ அலறிட்டு கண்ணு முடிக்கிறா. ஏன்னா இவ பார்த்தது எல்லாமே ஒரு கனவு. கண்ணு முடிச்சு பக்கத்துல இருந்த நோட்டை தொலைவி நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு கால் பண்றா. ஏமா உன் பொண்ணு செத்து போனாலே அவளுக்கு நீ இருந்து சடங்கு அப்படின்னு ஏதாவது பண்ணியா இல்லையா, அவ பேயா வந்து என்ன பயமுறுத்திட்டு இருக்காமா, ஒழுங்கா அதுக்கான சடங்கு செய்யுங்க, அப்பதான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயின் இறந்து போன விஷயம் கூட தெரியாம நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கண்டினியூஸா கால் பண்ணி பாக்குறான், சோசியல் மீடியால மெசேஜ் பண்ணி பாக்குறான். ஆனா அவன் அனுப்பின எந்த மெசேஜுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு ஷேமன் லேடிய
கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்க பேய ஓட்டுறவங்க அந்த அம்மா கிட்ட, என்னுடைய பொண்ணு செத்து போயிட்டா, அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அவகிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சரிமா, ஒரு பெத்த தாயை உன்னோட உணர்வை என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீங்கயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு பாத்துட்டு வரேன்னு. நம்ம ஹீரோயின் இறந்து போனா பாத்தீங்களா, ஒரு ஆபரேஷன் தியேட்டர், அந்த தியேட்டருக்கு போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட உடம்பு இன்னும் தகனம் பண்ணவே இல்லை, அங்கதான் இருக்குது. இப்ப உள்ள வந்த அந்த அம்மா, இந்த பாரு உன்னோட அம்மா உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ அவங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றப்போ அப்ப அங்க இருந்த பொருள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருது. போதா குறைக்கு இந்த அம்மா வேற மந்திரவாதிகள் சொல்ல, ஹீரோயின் இன்னும் அந்த பெட்ல தான் படுத்து கிடக்குறா இல்லையா, திடீர்னு அந்த செத்து போன பணம் அப்படி எந்திரிச்சு நிக்குது, வெளியில போ அப்படின்ற மாதிரி கை காட்டுது. இப்படி காட்டும் போதே அவ அப்பவே அங்கிருந்து ஓடி போயிருக்க வேண்டியதானே. இந்த அம்மா பயந்து போய் மூலையில உட்கார, அங்கிருந்து ஒரு ட்ராலி நகர்ந்து வந்து இந்த அம்மாவோட மூஞ்சில ஒரு இடி. ஆள ஒரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கிருந்து வேகமா ஓடி வருது. உள்ள என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்டா, உன்னுடைய பொண்ணு ஒரு தீய ஆத்மாவை மாறிட்டா, இனிமே அவ கூட பேசணும்னு முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேம நம்ம அங்கிருந்து ஓடி போகுது. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த அந்த அபார்ட்மெண்ட்ல நைட் நேரத்துல ஒரு கிளவி மளிகை ஜமெல்லாம் வாங்கிட்டு படியேறி மேல வந்துட்டு இருக்கோம். பார்த்தா வெளியில சின்ன குழந்தைய தள்ளிட்டு போற ட்ராலி நிக்குது. பார்த்தா அதுக்குள்ள குழந்தை அழற சத்தம் கேக்குது. எவன்டா ட்ராலியை தந்து இங்க போட்டது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா யோசிச்சுட்டு இருக்கப்போ பின்னாடி யாரும் டச் பண்ற மாதிரி தெரிய, இந்த அம்மா திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோயின் பேய் மாதிரி வந்து அந்த ட்ராலியை பிடிச்சிட்டு நிக்கிறா. அவ பாட்டுக்கு அந்த ட்ராலியை தள்ளிட்டு அவளோட ரூமுக்கு வந்துடுறா. இப்படியப்பட்ட சம்பவத்தை பார்த்தா அந்த கிளவிக்கு எப்படி இருக்கும், ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கிளவிதான் போல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்போ அவனுடைய அத்தை வீட்டுல இருக்கா, நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு கேம்புக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த அத்தை கிட்ட ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து கேக்குறான். அந்த அம்மாவும் யோசிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே கேம்ப் தானே, தாராளமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டு கொடுக்குது. நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அவன் கேம்புக்கு போல, நம்ம ஹீரோயினை தான் பாக்குறதுக்காக வரான். அதனால நம்ம ஹீரோ ஒரு மெசேஜ அவளுக்கு தட்டி விட்டுட்டு அவன் எங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். அங்க சீன் கட் பண்ணி இந்த பக்கம் அபார்ட்மெண்ட்ல ரெண்டு பேர் சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுல கூட இருக்கிற ஒருத்தன், டேய் சமையா பசிக்குது, இந்தா என்னுடைய வண்டி சாவி, போய் உடனே சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த தொப்பிக்காரங்கிட்ட இவன் காசை கொடுக்க, சரிடா வாங்கிட்டு வரன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறப்போ அவன் டைமை பாக்குறான். டைம் இப்ப 10 ஆகுது. ஐயோ 10ஆ, டேய் வேணாடா, நான் சொல்றத கேளு, கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போய்க்கலாம், ஆனா இப்ப போகாதுடா அப்படின்ற மாதிரி அந்த பையன் வார்ன் பண்றான். ஆனா தொப்பிக்கார போதையில இருக்கிறதுனால அவன் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டான். டேய் சாப்பாடு வாங்கிட்டு 5 நிமிஷத்துல வரண்டா, பேசாம இருறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து லிப்ட்ல ஏறான். லிப்ட் நேரா வந்து 4th ஃப்ளோர்ல நிக்குது. என்னது இது, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே கிளிக் பண்ணோம், 4th ஃப்ளோர்ல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே டக்குனு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பேயா வந்து நிக்கிறா. அவ கையிலயே அந்த பேய் குழந்தை இருக்கு. என்னமா நீ, நான் லிப்டுக்குள்ள வந்தப்ப யாருமே இல்ல, நீ எப்ப உள்ள வந்த? ஆமா, குழந்தையோட முகத்துல துணியை சுத்தி வச்சிருக்கியே, அந்த குழந்தை எப்படி மூச்சு விடும், இப்படிதான் துணியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உள்ள துணியை வளர்க்கவா பாருங்க, அந்த குழந்தையும் தான் பேயா இருக்குது. டக்குனு இவனோட கையை கடிச்சு விட்டுருது. இவன் வழியில கத்த லிப்ட் ஓபன் ஆனதுமே அவன் அங்கிருந்து தெரிச்சு ஓடி போயிடறான். இப்ப அடுத்த நாள் கலையில விடியுது. இந்த ஓனர் கார் இருக்கிறா பாத்தீங்களா, அவளை பாக்குறதுக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க. ஏமா, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேய் வந்து பயமுறுத்திட்டு இருக்கு, ஒழுங்கா அந்த பேய ஓட்டத்துக்கான வழியா பாரு, இல்லன்னா எல்லாருமே இந்த அபார்ட்மெண்ட் காலி பண்ணிட்டு வெளியே போயிடும், அப்புறம் நீ சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல, சரி இருங்கடா நான் ஏதாச்சும் பார்த்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு இந்த அம்மா கால் பண்ணுது. போன பண்ணிட்டு, ஏமா உன் பொண்ணு இங்க வந்து பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா, நீ என்னமா அங்க ஜாலியா இருக்க, வந்து உன்னோட பொண்ணை கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்ல அந்த பக்கத்துல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. இவனும் அலோ அலோ அப்படின்னு சொல்லி பாக்குறா. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் என்னோட வழியில குறுக்க வராத ஒரு மாதிரி ரஃப் வாய்ஸ்ல பேச இந்த ஓனர் காரியும் பயந்துடுறா. பயந்து போனவ உடனே நமக்கு இப்ப ஒரு ஷேமன் தேவை அப்படின்னு சொல்றா. இப்ப அடுத்த நாள் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேய ஓட்டுற ஷேமனை இந்த ஓனர் காரி கூட்டினு வரா. அவர் இப்போ போர்த்து ஃபுளோருக்கு போயிட்டு இருக்காரு, ஒரு பண்றதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு. கூடவே ஒரு கன்னடிகார அசிஸ்டண்டா இருக்கான் போல. அப்ப ஹீரோயினோட ரூமுக்கு வெளியே அந்த குழந்தையோட ட்ராலி நிக்கும். இந்த ஷேமனை பார்த்துட்டு, டே அந்த ட்ராலியில என்ன இருக்கு போய் பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்னடிகாரன் அனுப்பிவிட்டா. கிட்ட வந்தவன், குருவே தொட்டியில ஒரு அழகான குழந்தை இருக்கு குருவே, இதை அவன் இங்க கொண்டு வந்து வச்சவன் அப்படின்னு சொல்லி இவன் கையில தூக்கி பாக்குறப்போ, டேய் உண்மையாவது குழந்தை தானா, நல்லா பாரு அப்படின்னு சொல்றப்போ பார்த்தா அது பேய் குழந்தை. அலறி போனவன் அந்த குழந்தைய கீழே போட அது நடந்துட்டு அங்கிருந்து ஓடி போகுது. இப்ப அந்த ஷேமனும் இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா அந்த ரூமுக்குள்ள போறான். அந்த ரூமுக்குள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூமோட டோர் க்ளோஸ் ஆக்கிது. இவனும் வெளியில போலாமேனு சொல்லிட்டு கதவை தொட்டி பாக்குறான். கதவு ஓபன் ஆகல. பார்த்தா நம்ம ஹீரோயின் பேயா வந்து அந்த ஷேமனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். இவர் கையில ஏதோ ஒரு ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு மந்திரவாதிகளை சொல்லி ஹீரோயின்களை கட்டுப்படுத்தின. பார்த்தா அவ ஆல்ரெடி நிறைவேறாத ஆசையினால செத்து போனதுனால ஒரு அகோரமான ஆத்மாவா இருக்கிறதுனால இந்த ஷேமனாலே நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் அந்த கன்னடிக்காரனை பாருங்க, அந்த குழந்தை போய் அங்கிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லி அதை குச்ச வச்சு அடிக்கலாம்னு பாக்குறான். ஆனா ஒரு அடி கூட அந்த குழந்தை மேல விழ மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இவர் கையை மூடி ஒரு பயங்கரமான மந்திரவாதியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் சொல்ல ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோயின் என்ன சும்மா இருப்பாங்களா, ஷேமனோட கையை வச்சு அவன் கழுத்தை அவனே நெருக்கி வச்சு அப்படியே அந்த இடத்துல தூக்கி ஒரு வீசு. பேய் ஓட்ட வந்த ஷேமனே எப்படி தெரிச்சு வரான் பாத்தீங்களா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கு ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்படியே ஃபோர்த் ஃபுளோர் வந்துட்டான், நம்ம ஹீரோயினோட ரூம் கிட்ட வந்துட்டான். பொறுமையா ரூமோட டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பேயா உட்கார்ந்துருக்க நம்ம ஹீரோயின் இவனோட கண்ணுக்கு மட்டும் ரொம்ப அழகா தெரியுறா. அப்படியே அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து, பாத்தியா நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, இவ்வளவு நாள எங்களை விட்டுட்டு எங்க போன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், என்ன மன்னிச்சிரு, இவ்வளவு நாள நான் என்னோட அத்தை வீட்டுல இருந்தேன், இனிமே நான் அங்க போக மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட ஜாலியா பேசிட்டு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு நம்ம மூணு பேரும் வெளியில சாப்பிட போலாமா அப்படின்னு கூப்பிடறோம். ஆனா ஹீரோயின் முடியாதுங்கிறா. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு வர பிடிக்கல, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சே வெளியே போகலாம், அது வரைக்கும் நீ என் கூட இரு அப்படின்றா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டானா அவ பேங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சு போயிட்டோம்.
இல்லையா, அதனாலதான் வெளியே வர மாட்டேங்கிறா. சரி ஓகே, காலையில ஏதாவது சாப்பிடணும்ல, நீ இங்கே இரு, நான் ஏதாவது சாப்பிட்ட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற கேண்டீன் கிட்ட வரான். வந்து பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவை வித்தியாசமா பாக்குறாங்க. எதுக்கு இவங்க நம்மளை குறுகுறுன்னு பாக்குறாங்க? நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. சாப்பாடா வாங்கிட்டு மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பொண்ணு ஹீரோவை வழிமறிக்கிறா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரமா எதனாலும் சொல்லு, என்னோட பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்ல வந்த வார்த்தையை முடிக்கிட்டா எல்லாரும் சரியான லூசா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் மேல வந்துடுறான். வந்தவன் ஹீரோயின் கிட்ட, இதை பாரு, நிறைய சாப்பாடு வாங்கியிருக்கேன், நல்லா சாப்பிடு, நம்ம பையனுக்கு போயிட்டு பவுடர் டைபர் எல்லாம் வாங்கிட்டு வரனு சொல்லிட்டு கீழே உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரான். அங்க அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கப்போ மறுபடியும் அங்க இருக்கிறவங்க குறுகுறுன்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஏண்டா வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், என்ன ஒரு மாதிரி குறுகுறுனே பாக்குறீங்க, என்னடா விஷயம் அப்படின்னு கேக்குறான். அதுல ஒருத்தன் ஒண்ணுமே இல்ல அப்படின்றான். ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு, இல்ல உனக்கு என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும் இல்ல, அதை நான் சொல்றேன்னு சொல்லி வாயெடுக்கிறப்போ பக்கத்துல இருக்கிற குண்டா இவரோட வாயை பொதிக்கிறான். அது ஒண்ணு இல்ல சார், நீங்க வாங்கின பொருளுக்கு காசை கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றப்போ உங்களோட லூசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப அங்கிருந்து அந்த பொண்ணு கேக்குறான், எதுக்கு என்னோட வாயை பொத்துனேன், எப்ப இருந்தாலும் அவனுக்கு உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்ல, அடியே பேசாம இருடி, இந்த பையன் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பேயோட நடமாட்டம் குறைஞ்சிருக்கு, நம்ம கூட அந்த பேயோட தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ நீ சரியான சூழ்நிலைவாதிரா குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுது. இப்ப ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றான், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளோட கல்யாணம் சும்மா கிராண்டா வேற லெவலா இருக்கும், நான் என்னுடைய அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல வேணாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஏன்னா மறுபடியும் நம்ம ஏதாவது பண்ண போய் நம்மளோட கல்யாணம் கேன்சல் ஆயிட்டு என்ன நீ பிரிஞ்சு போயிட்டுனா என்னால தாங்க முடியாது, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நேரா அவனோட அம்மாவை பார்க்க வரான். அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கிட்ட சொல்ல, எது கல்யாணம் பண்ணிக்க போறியா, அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு இவங்க சொல்ல, ஏமா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதுக்காக அவன் செத்து போயிட்டானா சொல்லுவீங்க, இப்ப எனக்குன்னு ஒரு குழந்தை கூட இருக்கு, அவங்க கூட நான் சந்தோஷமா சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்றப்போ, டேய் புரிஞ்சுக்கூடா அவ செத்து போயிட்டாடா, இது எப்படிடா சாத்தியமாகும் அப்படின்னு அந்த அம்மா கேட்க, இதை பாருங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீங்களும் நேரடியா வந்து பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து சம கோத்தோட கிளம்பிடுறான். வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட சகஜமா பேசுறான். ஆனா அவனோட மனசுல ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு, அம்மா சொன்னது ஒரு வேலை உண்மையா இருந்தா அதனால டெஸ்ட் பண்ணி பார்க்க அந்த குழந்தைய ஒரு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி கையில போன் எடுக்கிறப்போ அந்த குழந்தை அழுகும். என்னங்க ஏன் குழந்தை அழுகுதுன்னு ஹீரோயின் கேட்டா, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் போட்டோ எடுக்க பாக்குறான். அதான் அந்த குழந்தை போன்ல பேய் மாதிரி தெரிய பையன் பயந்து போய் போனை கீழே போட்டுறான், போன் உடஞ்சு போகுது. இப்ப ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல போட்டோ எடுத்தா போன் தெரியாம கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ, சரி இப்ப போட்டோ தானே எடுக்கணும், சரி வாங்க மூணு பேர் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வளைச்சு வளைச்சு போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட சந்தோஷமா பேசி நார்மலா பழக ஆரம்பிச்சிட்டான். இப்ப அப்படியே நைட் ஆகுது. இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்கப்போ அந்த மேட் பையன் வந்தாலும் வந்தான், அந்த பேய் தோல சுத்தமா நமக்கு எல்லாமே படிச்சு, அவனுக்கு முதல் நம்ம பெரிய ஒரு கோயில் கட்டணப்பா அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு பொண்ணு, ஆமா ஆமா அந்த பொண்ணு அந்த பையில பெட்டை விட்டு எந்திரிக்கே விட்டுருக்க மாட்டா போல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்ட மத்தவங்களை எல்லாம், சரி சரி அந்த பேய் மறுபடியும் கிளம்பி வந்துரு போது ஒழுங்கா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க, நம்ம ஹீரோயினை பத்தி ஒருத்தி தப்பா பேசினா பாத்தீங்களா, அவ மட்டும் தனியா மேல நடந்து வந்துட்டு இருப்பா, இப்போ அந்த இடத்துல லைட் சும்மா விட்டு விட்டு ஆப்பாயிட்டு இருக்கும், பின்னாடி நம்ம ஹீரோயின் பேயா இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பா, இவளுக்கு அந்த விஷயம் தெரிய பொறுமையா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹீரோயின் வந்து நேருக்கு நேரம் நிக்கிறா. பயந்து போய் நடுங்குறாவ, என்ன பத்தி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வருமா பாருங்க, சொல்ல போனா அந்த இடத்துல அந்த பொண்ணு யூரியனே போயிடுவா போல இருக்கு, அந்த அளவுக்கு பயம் அவளுக்கு. பயந்து போனவ டக்குன்னு அங்க இருக்கிற ரூமுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறா. ஆனா ஹீரோயின் அவளை அப்பவும் விடாம அங்க இருக்கிற கதவுல அவளோட தலைய டங்கு டங்கு டங்குன்னு இடிச்சுட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சத்தம் அடங்கிறது. வெளியில எட்டி பாக்குற ஆனா அந்த பேய் அங்க காணும். அப்பா அட தப்பச்சோடா அப்படின்னு திரும்பி வேற. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது. இவங்க எல்லாருமே ஒரு வீடியோ பிளே பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அடுத்த ஆரம்ப காட்சியில அந்த புத்த துறவி ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு இருப்பாருல அந்த வீடியோ தான் பிளே ஆயிட்டு இருக்கு. இது மத்தவங்க கிட்ட அந்த பொண்ணு தான் போட்டு காட்டுறா. இந்த வீடியோல இருக்காரு இந்த புத்த குரு, இவரு பழங்காலத்து பேய கூட அசால்ட்டா மிரட்டி இருக்காரு. அவரை மட்டும் நம்ம இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் கண்டிப்பா அவர் இந்த பேய் அழிச்சிருவாரு, அதனால அங்க இருக்கிற எல்லாருமே உடனே அவரை இங்க கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்ப நேரம் அந்த மதகுரு இருக்கிற அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. ஹீரோயினை பத்தி எல்லா விஷயத்தையும் அந்த மதகுரு கூட்டி சொன்னதுக்கு அப்புறமா, இந்த பேய் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்கு, ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருந்து அவ செத்து போயிட்டதுனால அவ யாரையும் மன்னிக்கவும் மாட்டான், யாருக்கும் அடங்கவும் மாட்டான், ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு தீய சக்தியா மாறிட்டா அவ, அவளோட ஆசை நிறைவேற வரைக்கும் அவ கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. சரிசாமி அவ அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதா கிடைக்குது, ஆனா மத்தவங்களை அவ தொந்தரவு பண்றாளே, அதனால நிறைய பேர் என்னோட அபார்ட்மெண்ட்டை விட்டு போறதா சொல்றாங்க, தயவு செஞ்சு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த புத்த துறவியோட காலையை விழுந்துடுறாங்க. இவங்க இப்படி கெஞ்சி கேட்டதுனால அங்கிருந்த புத்த துறவியும் நம்ம ஹீரோயின் அழிக்கிறதுக்காக பாடுகள அங்க வந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் இங்க வந்துட்டு இருக்க அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினால இங்கிருந்து அதை உணர முடியுது. ஒரு வழியா அந்த சாமியார் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாரு. நம்ம ஹீரோயின் அந்த நாலாவது மடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லாமலே அந்த சாமியாருக்கு தெரியுது. அந்த பொண்ணோட மனசு ரொம்ப திட வாய்ந்ததா இருக்கு, அதனால அவள் அழிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் சரி நான் இருக்கிற ரூம்ல மட்டும் யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சாமியாரு அந்த ஹீரோயின் இருக்கிற அந்த ரூமுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் இங்க வந்துட்டா தான் ஒரு பேய் அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதால அப்ப நம்ம ஹீரோ கிட்ட தன்னுடைய குழந்தைய கொஞ்சம் மாடி கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ மாடிக்கு போயிட்டான். அந்த சாமியார் கிட்ட வர வர அங்க இருக்கிற கதவெல்லாம் படப்படப்படன்னு அடிச்சுக்குது. இவர் கையில ஒரு ஜபமாலை வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஜபமாலை எடுத்து நீட்டி மந்திரவாத்திய சொன்ன உடனே அந்த கதவுகள் ஆடுறது அப்படி நின்று போயிடுது. இப்ப அவர் கடைசியா ஹீரோயினோட ரூமுக்குள்ள வந்துட்டாரு. மந்திர வார்த்தைகளை சொன்ன உடனே ஹீரோயின் அவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அவன் நம்ம சாமியார் அட்டாக் பண்ண கிட்ட வர இவர் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராச்சு, பேயா இருக்கிற நம்ம ஹீரோயினை போட்டு செம்ம
அடி அடிச்சு அப்படி தொங்க விடுறாரு. நம்ம ஹீரோயின் எவ்வளவு தடவை அந்த சாமியாரை கொல்லலாம்னு கிட்ட வந்தாலும் அந்த சாமியாரோட சக்திக்கு முன்னாடி ஹீரோயினோட சக்தி ஒண்ணுமே இல்லாம போயிடுது. கடைசி அந்த சாமியாரு ஹீரோயினோட தலையில அந்த நூலை வச்சு சுத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே கையெடுத்து குமர்றா, சாமி என்ன விட்டுருங்க, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நான் சந்தோஷமா வாழணும், என்ன விட்டுருங்க பிளீஸ்னு. ஆனா அந்த சாமியார் அதெல்லாம் கேட்கறதாவே இல்ல, எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின கொலை பண்ணலாம்னு பாக்குறப்போ அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ கதவை தந்துட்டு உள்ள வரா. அவ வந்து பாக்குறப்போ ஹீரோயின் அவன் கண்ணுக்கு மட்டும் நார்மலான பொண்ணா தான் தெரியுறா. யோ சாமி, யாரியா நீ, என் பொண்டாடி கூட என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஓ அப்போ உனக்கு நடந்த எந்த உண்மையும் தெரியாதா, உன்னோட பொண்டாட்டி ஒரு மனுஷியே கிடையாதுடா அப்படின்னு அந்த மதகுரு சொல்ல, என்னையா வளர்ற, நானும் என்னோட பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமா வந்துட்டு இருக்கோம், நீ ஏன் அந்த குட்டியா கொலைப்புற அப்படின்னு கேட்டா, ஓ அப்படியா, நீ உறுதியா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட முகத்தை பார்க்க சொல்றான். பத்தா போய் குழந்தை, நம்ம ஹீரோ அந்த குழந்தைய கீழே போட்டுறான். நம்ம ஹீரோயின் பாவம் அந்த சாமியார் கிட்ட அப்படி கெஞ்சிடா, பிளீஸ் அவர்கிட்ட உண்மையா சொல்லிடாதீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோட கண்ணுக்கு ஹீரோயின் சாதாரண மனுஷியா தான் தெரியுறா, அவன் நம்ப மாட்டான் அந்த சாமி சொல்றதே. அப்ப அந்த சாமியார், இதை பாரு நான் எதை பத்தி பேசுறேன் எதை பேசுறேன் சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி உனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னா உன்னோட கண்ணு மூடு, நான் உனக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கண்ணை மூடுறான். இப்பதான் படத்திலே ஒரு தரமான ட்விஸ்ட், முன்னாடி சீன்ல நம்ம ஹீரோ அவன் குழந்தைய போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பான்ல, அப்ப கூட போன் கீழே விழுந்து உடஞ்சிருக்குமே. அந்த டைம்ல போன் கீழே விழுந்த உடனே நம்ம ஹீரோக்கு அந்த டைம் அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த ரூமே பாலடைஞ்ச மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. கூடவே நம்ம ஹீரோயினும் கூடவே ஒரு பேய் தான் தெரிஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் விட்டா போதுல சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிச்சு ஓடிருக்கான். அப்படி ஓடிட்டு இருக்கப்பவே நம்ம ஹீரோயினை பத்தின நினைவுகள் அவனோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அவ செத்து போயிருந்தா என்ன, பேயா மாறிட்டா என்ன, இப்பவும் அவன் என்னோட காதலி தான், கடைசி வரைக்கும் நான் இனிமே அவ கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அபார்ட்மெண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருக்கான். அப்போ குறுக்க ஒரு கார் வந்து இந்த பையில அடிச்சு தூக்கி இருக்கு. அப்படி கார் ஆக்சிடென்ட் நடந்ததுல நம்ம ஹீரோட உயிர் அங்கேயே போயிடுது. நம்ம ஹீரோவுக்கு அவன் செத்து போயிட்டா அப்படின்ற விஷயம் கூட தெரியாது. மறுபடியும் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். அவனோட உடஞ்சு போன போனை கையில் எடுக்கிறப்போ இப்போ அது நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நிறைய போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் ஒரு நார்மலான பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எப்படி வச்சாங்க பாத்தீங்களா ட்விஸ்ட், இப்ப நம்ம ஹீரோயினும் பேய் ஹீரோவும் பேய் தான். இப்ப அந்த மதகுருவும் நீங்க ரெண்டு பேருமே இறந்து போயிட்டீங்க, இனிமே இந்த உலகத்துல உங்களுக்கு இடம் கிடையாது, இந்த உலகத்தை விட்டு நான் உன்னை அனுப்பி வைக்க போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிக்கிறான். நாங்க செத்து போயிருந்தா என்ன, நாங்க இப்பவும் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கடைசி வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சாமியார், இந்த பாருங்க நீங்க பேய்களா இங்க இருக்க உங்களால மத்தவங்களுக்கு தான் தொந்தரவு ஏற்படுது, அதனால நீங்க இந்த உலகத்தை விட்டு போறதுதான் சரி அப்படின்னு அந்த மதகுரு சொல்றாரு. இந்த பாருங்க சாமி, நானும் என்னோட பொண்டாட்டியை புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இதே வீட்டுல வாழ்ந்துக்கிறோம், எங்களால மத்தவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வராது, தயவு செய்து சாமி எங்களை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கெஞ்ச அந்த துறவியும் மனசிறங்கி, சரிப்பா நீங்க இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே கடைசி வரை வாழ்ந்துக்கோங்க, ஆனா அந்த ரூமை விட்டு உங்களால வெளியே வர முடியாது, ஒரு மந்திர கட்டுரை போட்டுட்டு தான் நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நெத்தியில வந்த நூல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நூலை எடுத்து போட்டு இந்த ரூமோட கதவுல